வணக்கம் நம்ம தமிழ்நாடு கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சியிலேருந்து அவங்க கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு நடுக்கும் நடனடிக்கும் போய் தான் இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அவர் வந்து ஒரு முன்னாள் உளவுத்துறை அதிகாரியாக இருந்தவர் அதனால் அவர் இவங்க என்னதான் தமிழ் அரசாங்கமும் கைக்குள்ள இருந்தாலும் சரி காவல்துறை கைக்குள்ள இருந்தாலும் சரி அதிகாரம் முழுசும் கைக்குள்ளே இருந்தாலும் கவர்னர் அவர் ஒரு உளவுத்துறை அதிகாரியாக இருந்ததுனால அவருக்கு இவங்க எதையாவது ஒரு தப்பை பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு நேரடியாக தெரியும் வேற யாரும் போய் சொல்ல வேண்டியில்லை ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நாடு முழுவதும் எத்தனையோ மாநிலங்கள்ல அவர் வேலையை பார்த்து நாகாலாந்துலலாம் மிக்க மிகப்பெரிய கொடூரமான தீவிரவாதிகளெல்லாம் மனம் தெரிஞ்சி நல்ல வழியாக மாற்றி கொண்டு வந்த ஆள் அதனால் அவர் இப்போ இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிகரங்களையும் நிச்சயமாக திருட முடியாது களவெடுக்க முடியாது விட மாட்டார் இவங்க என்னதான் தான் அவர் ஒரு கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பார் அதனால தமிழ்நாட்டுல வந்து இனிமேல் அந்த கவர்னர் ஆர் என் ரவி அவருங்க எவ்வளவு நாள் இருக்கிறாரோ இந்த தமிழ்நாட்டுல அவர் கவர்னரா இருக்கும் வரல தமிழ்நாட்டுல எந்த அரசாங்கம் இப்ப இல்ல எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி எவனாலையும் அஞ்சு ரூபா காசு களவு எடுக்கவோ திருடவோ முடியாது விட மாட்டார் ஏன்னா அவர் ஒரு அதிகாரியா இருந்ததுனால அவர் விடுறாரோ இல்லையோ இவனுங்க எல்லாம் பயந்தே நிப்பாட்டிடுவானுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அண்ணாமலையும் பிஜேபி தலைவரா இருந்துட்டு அவரும் ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாரு கவர்னர் அதுக்கு மேல இருக்கிறாரு இன்னொரு பக்கம் மாரிதாஸ் இருக்கிறாரு இப்போ இவங்க இந்த திமுக அந்த கூட்டணி கட்சிகளுக்கு திமுக பிரச்சனையே இல்ல அவங்களை எப்படியோ சமாளிச்சு போயிருவாங்க நான் மெயினா தமிழ்நாடு கவர்னர் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி பிஜேபி தலைவர் அண்ணாமலை மாரிதாஜி இவங்க மூணு வரையும் சமாளிக்கிறவருக்குள்ள அவங்களுக்கு ஒரு படத்துல கூட ரகுவரன் கேட்பாரு முதலமைச்சர் முதலமைச்சரா அர்ஜுன் இருப்பாரு என்னால உன்னை சமாளிக்க முடியல அப்படின்னு கேட்பாரு அந்த அளவுக்கு இவங்க குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க எதிர்கட்சி எல்லாம் விட்டுட்டாங்க சம்பந்தமே இல்லாம இவங்க குறைச்சல் கொடுக்குறாங்க அதனால ரொம்ப அப்சட்டாய் இருக்கிறாங்க இவங்களால இனி எந்த ஒரு வகையிலும் திருட முடியாது இவங்க மூணு பேருமே சொல்ல போனா கவர்னர் அண்ணாமலை மாரிதாஸ் இவங்க மூணு பேருமே அவங்க எந்த வகையில திருடுவாங்கிறதுக்கு இவங்க செக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க திருட விடாம அதுல எந்த மாற்றமும் இருக்காது நன்றி